அதிமுக திமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இனி வளர முடியாது, அவ்வளவுதான். ஆனால் தமிழ் ஈழ பரம்பரை வளர்ந்து கொண்டே இருக்கும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி புதூர் பாண்டியபுரம் விளக்கு பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் இன எழுச்சி மாநாட்டில் பங்கேற்ற சீமான் சிறப்புரையாற்றினார். அப்போது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 20 ஆண் வேட்பாளர்கள் மற்றும் 20 பெண் வேட்பாளர்களை நிறுத்த உள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஜூன் 13 முதல் கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தேர்தல் பணியை துவங்க உள்ளதாக சீமான் தெரிவித்தார். ஜூன் 13 இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது. அது திட்டமிட்டு அறிவிப்போம். அது முதல் தொடக்கம் கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி. ஆமாம், அதுக்குள்ள பிரச்சனைகள் உங்களுக்குள்ள இருந்தால் தீர்த்துக்கிறேங்க. அன்னை வந்து பஞ்சாயத்து பண்ணுறவளவுக்கு வைக்காதீங்க. அது நாட்டுக்கு தலைவர் ஆக்குறதை விட்டுட்டு நாட்டாமை ஆக்குறதுலே காலத்தை ஓட்டி விட்டுறாதீங்க. அது ரொம்ப கஷ்டம்.